அனைத்து மாணவர்களுக்கும் மாலை வணக்கம். ஓகே பிள்ளைகள், இன்றைக்கும் நாங்கள் தரம் ரெண்டு தமிழ் பாடத்திலிருந்து ஒரு அழகை பார்க்க போகிறோம். இதற்கு முன்னர் ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு திருக்குறள் தந்தனான், எல்லாருமே அதை மனநிலை செய்திருப்பீங்கள். அதே போல இன்றைக்கும் ஒரு சிறிய குரட்பாவை உங்களுக்கு வழங்கலாம் என நினைக்கிறேன். அவதானிங்க பிள்ளைகள். இன்னொரு சேர்ந்து நீங்களும் வாசிக்கலாம். யாதானும் நாடாமால் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊராமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அதாவது பிள்ளைகள், ஒருவன் கல்வி கற்ற ஒரு அறிஞன், அதாவது கற்றவன் தான் வாழுகின்ற ஊரிலே நாட்டிலே அவனுக்கு எவ்வாறு சிறப்புகள் கிடைக்குதோ, புகழ்கள் கிடைக்குதோ, அதே போல எந்த ஊருக்கு சென்றாலும் அது அவனுடைய ஊரை போலவே அவனுக்கு புகழையும் பெருமையும் சேர்க்கும். ஆகவே அந்த கல்வி அவ்வளவு சிறப்பு மிக்கது, கற்றவர்களும் சிறப்பு மிக்கவர்கள். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட உயிர் இருக்கும் வரையும் கல்வியை கற்க வேண்டும். சரியா? இந்த குறளின் பொருள் என்ன? என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இவ்வாறு பெருமையை தருகின்ற இந்த கல்வியை நாங்கள் கற்காமல் வீணாக காலம் கழிப்பது ஏன் என்று திருவள்ளுவர் உங்களை கேட்கின்றார். சரியா? இந்த சிறப்பு வாய்ந்த கல்வியை நாங்கள் கற்காமல் எங்களுடைய பொழுதை வீணாக்குவது ஏன் என்று உங்களை கேட்கின்றார். அப்ப நாங்கள் வீணாக்கலாமோ? நாங்கள் எங்கட பொழுத வீணாக கழிக்க கூடாது. ஒவ்வொரு நிமிடமும் பொன்னானதை பார்த்த நாங்கள். அதே போல நீங்கள் கற்று சிறந்த கல்விமான்களாக இந்த நாட்டில மட்டுமில்ல உலகம் போற்ற வாழ வேண்டும். சரியா? இறுதியாக அந்த சொந்த கிளாஸ்ல கற்கிட்ட திருக்குறள் உங்களிடம் கேட்பேன். இன்றைய வகுப்புக்கு நாங்கள் நுழைவோம். சுவைப்போம் சுவைகளை அறிவோம். சுவை என்ற நீங்க ருசி என்று சொல்லுவீங்க. ருசி, இந்த சுவை வந்து எங்கட நாக்கு என்ன சுவை என்று அறிகிறது? எங்கட உடல் உறுப்பு நாக்கு. சரியா? நாங்கள் உண்கின்ற உணவின் சுவையை அறிகிறது நாக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சுவை பிடிக்கும். என்ன பிள்ளைகள்? இனிப்பு, உரைப்பு, என்ன கசப்பு, அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சுவையை விரும்புவார்கள். நாங்கள் உண்கின்ற ஒவ்வொரு உணவிலும் ஒவ்வொரு வகையான சுவை இருக்கு. அந்த சுவைகள்ல முக்கியமான ஆறு வகை சுவைகளை இங்கே பார்க்க போவோம். சரியா? அறுசுவைகள் பாருங்கோ. முதலாவது, நாறு வகை சுவைகளையுடைய நாங்கள் உண்கின்ற உணவுப் பொருட்கள் இதுல இருக்கு. சரியா? அதில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். முக்கியமான சுவைகள் ஆறு. அறுசுவை உணவுன்னு சொல்லுவோம். உணவு வந்து அறுசுவை உணவாக இருந்தால்தான் நாங்கள் உண்பதற்கு விரும்புவோம். தெரியாதால உங்களுக்கு அம்மா தினமும் ஒவ்வொரு வேளையும் சமைக்கின்ற உணவை இந்த சுவைகளை உள்ளடக்கியதாக உங்களுக்கு சமைத்து பரிமாறுவேன். முதலாவது பார்ப்போம், இனிப்பு சுவை. மாம்பழம் இனிக்கும். பாருங்க, மாம்பழம் இனிப்பு சுவை மிக்கது. மாம்பழம் மட்டும்தான் இனிப்பு சுவை அல்ல. நாங்க தரமண்டல பார்த்தாங்கள், கரும்பு, கரும்பு இனிப்பு என்று சொல்லி படிச்ச நீங்கள், எனக்கு ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். அதே போல மாம்பழம் இனிப்பு சுவை உள்ள பொருட்கள் பல இருக்கு பிள்ளைய. இனிப்பு சுவை மிக்க பொருட்கள், உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கு. அதுல இன்னைக்கு நாங்கள் பாக்குறது மாம்பழம் இனிக்கும். பாருங்கோ,
ஒரு குழந்தை நன்றாக சுவைத்து அந்த மாம்பழத்தை உண்கின்றார். யாருமே வெறுக்க முடியாது. பலரும் விரும்புகின்ற சுவை இனிப்பு சுவை, நாங்க சாப்பிடுற சாக்லேட்டோ அல்லது அம்மா அவங்களுக்கு ஆத்தி தருகின்ற பாலோ எல்லாவற்றுக்கும் இனிப்பு சுவை சேர்த்து தருவார். மாம்பழம் இனிக்கும். அடுத்தது பாருங்க, மிளகாய் உரைக்கும். இது சில பேர் விரும்புறையில், சில பிள்ளைகள் உரைப்பு சுவையுள்ள உணவுப் பொருட்களை வெறுப்பார்கள், சிலர் விரும்பி உண்பார்கள். என்ன பிள்ளைகள், இதை வாயில வைத்தால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பிள்ளைகள், தாங்க முடியாத காரமாக இருக்கும். எங்கட நாக்கு ஓ அந்த சுவையை அறிந்து உடனே தண்ணி எடுத்து குடிக்க வேண்டும் போல இருக்கும். என்னென்றால் உரைப்பு சுவை அளவோடு இருக்கணும், அளவுக்கு மிஞ்சினால் அதை யாரும் உண்ண முடியாது. மிளகாய் உரைக்கும். இந்த மிளகாயை நாங்கள் தனிய மிளகாயாகவும் கறிக்கு போட்டு சமைப்போம், அதை பவுடர் ஆக்கியும் கறி அளக்கிட்டு சமைக்க செய்வார்கள். மிளகாய் தூள் போட்டு கறி வைப்பாமா, அதுல நீங்க சின்ன பிள்ளைகள் சிறிதளவு தூங்குவீர்கள். ஏனென்றால் உரைப்பு சுவை சிலர் விரும்புவதில்லை, குழந்தைகள் பெரும்பாலும் அதிக அளவு விரும்ப மாட்டார்கள். மிளகாய் உரைக்கும். புளிக்கும். நெல்லிக்காய் புளிக்கும், புளியங்காய் புளிக்கும், மாங்காய் புளிக்கும். நிறைய புளிப்பு சுவையுள்ள பொருட்கள் இருக்கு. சரியா, இதுல நாங்கள் பார்த்தோம் நெல்லிக்காய் அநேகமாக வீடுகள்ல இருக்கும், புளிப்பு சுவையாக இருந்தாலும் விரும்பி எல்லோரும் அதை உண்பார்கள். விட்டமின் சி அதிக அளவில் உள்ள ஒரு கனி நெல்லிக்காய். நெல்லிக்காய் புளிக்கும். வாசிங்க பிள்ளைய, நீங்களும் வாசிங்க மிஸ்ஸோட சேர்ந்து. நெல்லிக்காய் புளிக்கும். கசக்கும். கண்டிருக்கீங்க, யாராவது பாகக்காய் எடுத்து வாயில வச்சு சாப்பிட்டிருக்கிறீங்களா? ஓ, எங்கட நாக்கு வேறு உணவு உண்ணும் வரையுமே கசக்கும். இந்த பாவக்காய் நாங்கள் பச்சையாக வாயில கடித்தோம் என்றால் வேறு உணவு உண்ணும் வரையும் அந்த நாக்கு கசப்பு சுவையாகவே இருக்கும். பாகற்காய் கசக்கும். அம்மா அழகாக உணவு சமைத்தால் அதை சாப்பிடக்கூடியதாக இருக்கு, நாங்கள் பச்சையாக வாயிலிட்டு உண்ணும் போது கசப்பாக இருக்கும். பாகற்காய் பிள்ளைகள், நீங்கள் பாகற்காய் என்று சொல்லுவது அதுக்கு சரியான உச்சரிப்பு பாருங்க. பாகற்காய், பாகற்காய் கசக்கும். வாசிங்கோ வாசிங்கோ, பாவற்காய் பாகற்காய் கசக்கும். பாகற்காய் கசக்கும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்று சொல்வார்கள். எந்த உணவுக்கும் கட்டாயம் நாங்கள் உப்பு அளவாக இட்டு சமைக்க வேண்டும். நாம் உண்கின்ற உணவு பொருட்கள் யாவற்றுக்கும் உப்பு சேர்க்க வேண்டும், ஆனால் அளவோடு சேர்க்க வேண்டும். இந்த உப்பை நாங்கள் வெறுமனே வாயிலிட்டு உண்ண முடியாது, அது உப்பு சுவையாக இருக்கும். சரியா, ஆனால் இந்த உப்பு இல்லாமல் எந்த உணவும் நாங்கள் உண்ண முடியாது. அளவோடு இதை இட்டு நாங்கள் உணவு உண்ண வேண்டும். உப்பு உவர்க்கும். வடிவவாசிங்க பிள்ளைகள், உவர்க்கும். உப்பு உவர்க்கும். பாக்கு. பாக்கு துவர்க்கும். வெறுமனே இந்த பாக்கை போட்டா வயோதிபர்கள் நிறைய வேலை செய்கிறார்கள் எல்லாம் இந்த பாக்கு வாயில் போட்டு சுவைக்கிறத பார்த்திருப்பீங்கள். இது வெறுமனே நாங்கள் எடுத்து வாயில போட்டால் துவர்ப்பு சுவையாக இருக்கும், உண்ண முடியாது.
சரியா பாக்கு துவர்க்கும் பாக்கு துவர்க்கும் அது உவர்க்கும் இது துவர்க்கும் அடிவா பாருங்க உப்பு வந்து உவர்க்கும் பாக்கு துவர்க்கும் பாத்தீங்களா ஓகே சரிங்க ஆறு வகையான சுவையையும் பார்த்திருப்பீங்கள் என்ன பிள்ளைகள் என்னென்ன சுவையல் பார்த்த நீங்கள் முதலாவது மாம்பழம் இனிக்கும் பார்த்திருப்பீங்கள் இரண்டாவது மிளகாய் உரைக்கும் மூன்றாவது நெல்லிக்காய் புளிக்கும் வேறு உப்பு உவர்க்கும் பாவற்காய் கசக்கும் பாக்கு துவர்க்கும் இப்ப இந்த ஆறு சுவைகளையும் நீங்கள் ஒரு கம் வாசிக்க வேண்டும் புது பெயர்கள் உள்ள இந்த சுவைகள் ஆறையும் நன்றாக நீங்கள் வாசிக்க வேண்டும் பாருங்க வாசிங்கோ வாசிங்க உள்ளிய நான் இப்ப ஒரு ஆள் ஒரு ஆளா வாசிக்க விட போறேன் மியூட் எடுத்துட்டு வாசிக்கலாம் கசக்கும் உவர்க்கும் புளிக்கும் துவர்க்கும் வெரி குட் வெரி குட் அடுத்து இன்னொரு ஆள் வாசிக்க போறீங்க நீங்க உங்களுடைய ஓ யார் வாசிக்க போறீங்க உங்களோட பேர்ல இருந்தா தான் நான் எடுத்து விடலாம் போன் பேர் என்ன சொல்ல முடியாது சதுர்ஜன் ஏ சதுர்ஜன் உங்களோட மியூட் எடுத்துட்டு வாசிங்கோ இருக்கும் இனிக்கும் ஊரை இருக்கும் கதைக்கும் புளிக்கும் வாசிக்க போறீங்க தக்ஷணா இருக்கிறீங்களா தக்ஷணா தக்ஷணா அசைங்கோ திங்கோ நீங்க இன்னொரு வாசி அத நிப்பாட்டு என்ன எடுக்க போற நீ உரைக்கும் உவர்க்கும் புளிக்கும் துவர்க்கும் வெரி குட் வெரி குட் பிள்ளைகள் எல்லாரும் இருக்கா வாசிங்கோ இல்ல தனிய தனியமா வாசிக்க விடாடி நீங்க வாசிங்கோ வாசிக்காதார்கள் சத்தம் இல்ல வாசிங்கோ வாசிக்கிறீங்களோ வாசிக்க
பாவக்காய் கசக்கும்
பாகற்காய் வடிவா சொல்லுங்க பாகற்காய் 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 கசக்கும் வெரி குட் இலைகாய் உரைக்கும் வெரி குட் வெரி குட் பிள்ளையர் வேறு யார் வாசிக்க போறீங்க வாசிங்கோ அருணிகா வாசிங்க அருணிகா உங்க மியூட் எடுத்துட்டு வாசிக்கலாம் நெல்லிக்காய் புளிக்கும் பாக்கு பாக்கு துவக்கும் வெரி குட் பாவக்காய் கசக்கும் மிளகாய் உரைக்கும் ஓகே வேற யார் வாசிக்க போறீங்க லக்கியா இருக்கு லக்கியா வாசிங்கோ மியூட் எடுக்க முடியாம இருக்கா நீங்க உங்களோட பேர்ல சேவ் பண்ணினா அந்த சுகம் இருந்தேன்னா எனக்கு சொல்றதுக்கு சுகம் எடுக்கிறதுக்கு சுகம் பேர் சொல்லலாம் கம்சியா கம்சியா இருக்கிறீங்களோ கம்சியா சொல்லுங்கோ நெல்லிக்காய் புளிக்கும் பாக்கு துவர்க்கும் பாகற்காய் கசக்கும் வெரி குட் மிளகாய் உரைக்கும் உரைக்கும் என்னது மைக் ஆன் பண்ணப்படுது அடுத்ததுக்கு போவோம் சரியான சொல்லுங்கள் கோடிடுக பாருவோம் முதலாவது என்ன இருக்கு நீங்கள் வாசிங்க எல்லாரும் இருக்க வாசிங்கோ மாம்பழம் இந்த அடைப்புக்குள்ள பாருங்க உரைக்கும் இனிக்கும் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் மாம்பழம் என்ன செய்யும் மாம்பழம் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும் என்ன செய்யும் இல்லையல் மாம்பழம் என்ன செய்யும் இனிக்கும் அப்ப அந்த இனிக்கும் என்ற நீங்கள் என்ன செய்வீங்க அடையாளம் போடுவீங்க சரியா இனிக்கும் என்றதுக்குள்ள ஒரு கோடு போடுவீங்க சரியா அடுத்தது அடுத்தது நீங்க சொல்ல போறீங்க இப்ப மேகலா அப்ராச் சொல்லுங்க இரண்டாவது இதுக்குள்ள நாங்கள் கோடு போடலாம் மேகலா இல்லையா ஆர்னிகா மியூட் எடுத்து கொடுத்துடலாம் என்ன வரும் உரைக்கும் அடுத்தது
உப்பு சரி பாகற்காய் சொல்லுங்க பாகற்காய் 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 என்ன செய்யும் கசக்கும் கசக்கும் இது உரைக்கும் சொல்லிட்டீங்க பாகற்காய் கசக்கும் அடுத்த உப்பு உதற்கும் சொல்லுங்க பேர் சொல்லிக்கணுமோ யார் சொல்ல போறீங்க பேரை சொல்லிக்கணுமோ நீங்க இந்த ஆறு சுவையும் வாசிக்க மழுதான் தெரிய வேணும் இதுல வந்த பெயர்கள் மாம்பழம் மிளகாய் பாகற்காய் உப்பு பாக்கு இந்த பொருட்கள் இந்த பெயரும் உங்களுக்கு எழுத தெரிய வேணும் சரியா விளங்கிட்டாவது இதுல கிளியர் இல்லாம இருக்கோ விளங்காம இருக்கோ சொல்லுங்க உள்ளியர் இல்ல இல்ல ஓகே வெரி குட் வடிவா செய்யலட்டே செய்து வையுங்க கொப்பியில நீட்டு அழுதி வையுங்கோ